பாவா ஆரே அகாடமியில் நான் கோர்ஸ் கற்றுட்ருக்கேன். ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க, ரொம்ப பொறுமைசாலி அவங்க. எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் ரொம்ப பொறுமையாக சொல்லித்தராங்க, ரொம்ப புரிகிற மாதிரியும் சொல்லுவாங்க. நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க, ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. எனக்கு ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் இவங்களை வந்து இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். நல்ல நல்ல போஸ்ட்டாக போடுவாங்க. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. நான் பாப்பா வச்சுருக்கேன், 9 மந்த்து. நம்ம எப்படி கற்றுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடு தான் அவங்கக்கிட்ட நான் கேட்டேன். இந்த மாதிரி என்னால் கற்றுக்க முடியுமா, நான் பாப்பா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, உங்களால் முடியும் கண்டிப்பான்னு. அவங்க எப்போவுமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுவாங்க, ரொம்ப நம்பிக்கை தருவாங்க. ஸோ அவங்க கொடுத்த நம்பிக்கையிலையும் நான் அப்புறம் அவங்க வீடியோஸ்லாம் யூடியூப்பில் வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப நல்லா புரிகிற மாதிரியும் சொல்லி கொடுப்பாங்க. அதனாலவும் நான் இவங்களுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணேன். ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க, ரொம்ப பொறுமையாகவும் சொல்லித்தராங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க நம்மளை. ஒரு டிசைன் நம்ம போடுறோன்னா அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, எப்பவும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மோட்டிவேஷன் நல்லா கொடுப்பாங்க. நம்ம ஏதாச்சும் ஒன்று தப்பாக போட்டோன்னா கூட இது இப்படி தான் போடணும், இது இப்படி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை கரெக்டாக கரெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டாக இருப்பாங்க. பாப்பா வச்சுருக்கோம், ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா கூட டக்குன்னு சரி கிளாஸ் அட்டன் பண்ணலன்னா கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப புரிஞ்சுப்பாங்க. சரி இன்றைக்கி இந்த கிளாஸ் தான் எடுத்தாங்க, இந்த கிளாஸ் தான் இந்த ஸ்டிச்சஸ்லாம் இன்றைக்கி சொல்லி தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம கால் பண்ணும் போதே சொல்லுவாங்க. அப்புறம் வீடியோ ஷேர் பண்ணிவிடுவாங்க, அதை வச்சு நம்ம போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கும்போது நான் ஏதாச்சும் டவுட் வந்தால் கூட கால் பண்ணோன்னா அவங்க வந்து அட்டென்டிவாக இருப்பாங்க, நம்மளுக்கு டவுட் எப்போனாலும் கிளியர் பண்ணுவாங்க. தேங்க்யூ சிஸ்.